திமுக அரசின் ஊழல்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தும் சவுக்கு மீடியா ஊழியரை கைது செய்த விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். ஊடகங்கள் பத்திரிகைகளை தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு நல்லாட்சி வழங்குவது போல ஒரு பொய் பிம்பத்தை ஸ்டாலின் உருவாக்கி உள்ளதாகவும் விமர்சனம். விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை அம்பலப்படுத்தினால் காவல்துறை ஏவி பொய் வழக்குகளால் முடக்க முயற்சிப்பது திமுகவின் அராஜக பாசிச குணம். சவுக்கு மீடியாவின் ஊழியர்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏவல்களை உடனடியாக கைவிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விழுப்புரம் ஸ்ட்ராங் ரூமில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததால் பரபரப்பு. மின் சாதனத்தில் ஏற்பட்ட பழுதால் அரை மணி நேரம் கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படவில்லை என தகவல். விழுப்புரத்தில் தீயணைப்புத் துறையினர் நூதன முறைகேட்டில் ஈடுபடுவதாக புகார். ஓடாத வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் போட்டதாக கணக்கு காட்டி நிதி கையாடல் என குற்றச்சாட்டு. மதுரையில் ஆரம்ப சுகாதார நிலைய மேற்கூரை சிமிட் பூச்சி பெயர்ந்து விழுந்து மூதாட்டி படுகாயம். பேத்திக்கு தடுப்பூசி போட வந்தவருக்கு தையல் போடப்பட்ட பரிதாபம். சென்னை கோயம்பேடு தனியார் ஆமணி பேருந்து நிலையம் அருகே கிடைக்கும் குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். விடியா திமுக அரசு குப்பைகளை அகற்றி முறையாக பராமரிக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை பகுதியில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. குப்பைகளை தரம் பிரித்து பயன்படுத்தாமல் தீ வைப்பது ஊராட்சி நிர்வாகத்தின் வாடிக்கையாக உள்ளது என குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பேருந்து நிலையம் அருகே நாரணபேரி குளத்தில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. காதல் விவகாரத்தை கண்டித்ததால் பெற்ற தாயையும் தாத்தாவையும் கொலை செய்த கல்லூரி மாணவன். திருவள்ளூரில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் முகத்தில் மிளகாய்பொடி தூவி 50 இடங்களில் வெட்டிவிட்டு தப்பியோடிய கும்பல். விடியா திமுக ஆட்சியில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்வதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. மே 28 வரை வெயிலின் தாக்கம் உக்கிரமாக இருக்கும் என கணிப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தால் சென்னை சாலைகளில் ஏற்பட்ட காணல் நீர். வெயிலின் உக்கிரத்தை சமாளிக்க முடியாமல் பரிதவிக்கும் மக்கள். வட தமிழக உள் மாவட்டங்களில் மே 6 வரை வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தருமபுரி மாவட்டத்தில் திடீரென்று பெய்த மழை. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் நிம்மதி. சேலம் மாவட்டம் மேட்டூரில் சீரான குடிநீர் வழங்காததால் பெண்கள் சாலை மறியல். பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் குடிநீர் இன்றி மக்கள் அவதி. ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் தொடரும் மின்வெட்டு. தண்ணீர் இன்றி நாற்றங்கால்கள் கருகுவதால் கேள்விக்குறியாகும் குறுவை சாகுபடிகள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்று வட்டார பகுதிகளில் வீசிய சூறை காற்றால் வாழை மரங்கள் முறிந்து சேதம். உரிய நிவாரணம் வழங்க விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். சுட்டெரிக்கும் வெப்பத்தின் காரணமாக செடியிலேயே கருகும் கத்திரிக்காய் மற்றும் வாழை மரங்கள். விடியா திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குடிநீர் குழாய் முன்பு காலி குடங்களுடன் காத்து கிடக்கும் கிராம மக்கள் புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு சந்தையில் குடிக்க தண்ணீர் இன்றி தத்தளிக்கும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் விடியாதிமுக அரசு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரியில் அரியர் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் கடும் அவதி தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை பல்கலைக்கழக நிர்வாகம் முறையாக செய்யவில்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வரும் 6 தேதி வெளியிடப்படும் என அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே விடியாதிமுகவினரின் தண்ணீர் பந்தல் கொட்டகைக்கு தீ வைக்கப்பட்ட அவலம் திமுகவினரின் உட்கட்சி பூசலால் திணறி வரும் விடியா சட்டத்துறை அமைச்சர். தருமபுரி ராமநாதபுரம் நாகை அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு பேராசிரியர் மற்றும் மருத்துவப் பொருட்கள் குறைபாடுகளால் தேசிய மருத்துவ ஆணையம் நடவடிக்கை. அதிமுக அரசு ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்த நிலையில் அதையும் முறையாக நிர்வகிக்காத விடியா அரசு 3 ஆட்சியில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வர துரும்பை கூட கிள்ளி போடாமல் அபராதம் செலுத்தும் அவல. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவின் போது போதையில் பெண் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய இளைஞர் விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவல. கோவை அருகே போலி கணக்குகள் மூலம் எலக்ட்ரிக் பைக் நிறுவனத்தில் 15 லட்சம் ரூபாய் மோசடி தம்பதி உட்பட 4 பேருக்கு போலீஸ் வலைவீச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே செல்போன் தருவதாக கூறி அனுப்பிய பார்சலில் சாதாரண ஸ்பீக்கர் இருந்ததால் அதிர்ச்சி ஆன்லைன் மோசடி பேர்வழிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விடியா அரசின் காவல்துறைக்கு வலியுறுத்தல். கோவை அருகே ஆன்லைனில் ஆர்டர் செய்த KFC சிக்கனின் புழுக்கள் மற்றும் ஸ்டீல் கம்பி இருந்ததால் அதிர்ச்சி விடியா திமுக ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார்களா என பொதுமக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் ஆம்னி வேனில் ரேஷன் அரிசி கடத்தல் விடியா ஆட்சியில் தொடரும் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்களால் பொதுமக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பைக்கில் கடத்தி செல்லப்பட்ட எரிச்சாராயம் பறிமுதல் விடியா திமுக ஆட்சியில் எரிச்சாராயம் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் வேதனை. தஞ்சை அருகே போலி ஆவணங்கள் மூலம் 1.25 கோடி ரூபாய் பணம் மோசடி மோசடி பேர்வழிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விடியா காவல்துறைக்கு வலியுறுத்தல். காஞ்சிபுரம் அருகே ஒரே திட்டத்திற்கு இருவிதமாக நிதி ஒதுக்கி திமுக பேரூராட்சி தலைவர்கள் மோசடி ஒரு ஆழ்துளை கிணற்றை 2 ஊராட்சிகளில் அமைத்ததாக திட்டப்பலகை வைத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியா அரசின் அலட்சியத்தால் கொள்முதல் செய்யப்படாமல் 5000 நெல் மூட்டைகள் தேக்கம் 1 திறந்த வெளியில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை இரவு பகலாக காவல் காக்கும் விவசாயிகள். புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு காரில் குட்கா கடத்தி வந்த இருவர் கைது விடியா திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடக்கும் போதைப் பொருள் கடத்தல்கள். கோடை விடுமுறை வார இறுதி நாட்களையொட்டி உதகையில் குவியும் சுற்றுலா பயணிகள் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சென்னை கோயம்பேட்டில் பூக்களின் வரத்து குறைவால் 1 கிலோ சாமந்தி பூ 200 ரூபாய்க்கு மேல் விற்பனை வியாபாரிகள் கூடுதல் விலைக்கு பூக்களை விற்பனை செய்வதால் சிறு பூ வியாபாரிகள் பெரிதும் பாதிப்பு. உதகையில் 126 மலர் கண்காட்சி மே 10 தேதி தொடக்க
சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65,000 மலர்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கழுத்தில் கிடந்த 11 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற வடிப்பறி கும்பல் மீது புகார். விடியா காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடிப்பு செய்து வருவதாக குற்றச்சாட்டு. சார்ஜாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,07,00,000 மதிப்புடைய தங்கப்பசை பறிமுதல். உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்த சென்னையை சேர்ந்த இளம் பெண்ணிடம் அதிகாரிகள் விசாரணை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றம் பரிசீலனை. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கினால் விதிக்கப்பட வேண்டிய நிபந்தனை குறித்து தெரிவிக்க அமலாக்கத்துறைக்கு ஆணை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 101,63,00,000 ரூபாய் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். கடந்த மாதம் மட்டும் 94,22,000 லட்டுகள் விற்பனையானதாக தேவஸ்தான நிர்வாகம் தகவல். IPL கிரிக்கெட் போட்டியில் முதல் அணியாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது மும்பை அணி. 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி புள்ளி பட்டியலில் 2 இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. IPL தொடரில் பெங்களூர் குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. தொடர் தோல்விகளில் இருந்து பெங்களூர் அணி மீண்டு வருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.